தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை முட்டாள் தமிழர்கள் என்று விமர்சனம் செய்வது உண்டு. தமிழக மக்கள் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள், அவங்க வந்து இன்னும் தெளிவாகல, அவங்களுக்கு இன்னும் விவரம் தெரியல, அவங்க முட்டாள்தனமாக இருக்காங்க, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், குறிப்பாக திமுகவுக்கு இன்னும் அடிமையா தான் இருக்காங்க தமிழக மக்கள் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். தமிழக மக்கள் என்று சொல்வதை விட தமிழக வாக்காளர்கள் அப்படின்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த தமிழக வாக்காளர்கள் என்றைக்கு திருந்த போகிறார்கள், ஏன் வந்து தொடர்ந்து மறுபடியும் இப்ப இவங்களை இழுக்கிறேன் அப்படின்னா, இந்த திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய அத்துணை தில்லு முள்ளுகளும் தமிழக மக்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக, அதாவது ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தாங்க, இந்த திமுக அரசாங்கம் தான், வேற யாருமே கிடையாது. இப்போ எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தன்னை ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்காக எப்பாடுபட்டாவது அவங்களுடைய கோரிக்கைகளை போராடி நிறைவேற்றுவாங்க, அவங்களுக்காக நல்லது பண்ணுவாங்க. ஆனா இந்த திமுக மட்டும் தனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களையே பாழுங்கணத்துல தள்ளுவாங்க, அந்த மக்கள் கிட்டையே கொள்ளையடிப்பாங்க, அந்த அரசாங்கத்தையே நஷ்டத்தில் விழ வைப்பார்கள் திமுக, ஏன்னா அவ்வளவும் கொள்ளையடிச்சிருவாங்க. இப்படி தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு, தன்னை வாழ வைத்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரே குடும்பம் அப்படிங்கிறது இந்த திருட்டு திராவிட கோபாலபுர குடும்பம் தான். இந்த திமுக இப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கர்நாடகாவினுடைய நந்தினி பாலை தமிழகத்தில் விநியோகம் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதாவது சமீபத்துல கர்நாடகாவை சேர்ந்த நந்தினி என்ற பால் நிறுவனம் அங்க இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல வந்து ஆவின் இருக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்தால் செயல்படுத்தக்கூடிய ஆவின் நிறுவனம் இருக்கு. அதே போல கர்நாடகாவிலும் நந்தினி என்ற பெயரில் ஒரு பால் நிறுவனத்தை கர்நாடக அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. இந்த நந்தினி என்ற பால் நிறுவனம் இப்ப சமீபத்துல ஒரு சில தினங்களுக்கு முன்பு அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல, அந்த நந்தினி பால் நிறுவனத்தோட வெப்சைட்ல வந்து ஒரு டெண்டரை ரிலீஸ் பண்றாங்க, ஒரு ஆடு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தர்மபுரி இந்த பகுதிகள் எல்லாம் வந்து நந்தினி பால் பாலை வந்து விநியோகம் செய்வதற்கு டீலர் வேணும், யார் யாரெல்லாம் வந்து நீங்க வந்து விருப்பம் இருக்கிறவங்க அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நந்தினி பால் நிறுவனம் தமிழகத்திலும் தன்னுடைய விற்பனையை துவங்க போகிறது, அதற்காக டெண்டர் எல்லாம் கோரியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நந்தினி பால் நிறுவனம் உள்ள வருவதற்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தது? தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அனுமதி கொடுத்ததா? அப்ப தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமா வேலை செய்யறாரா? ஏற்கனவே அமுல் நிறுவனம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கே இங்க வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. குஜராத்தை சேர்ந்த அமுல் நிறுவனம் தான், அந்த அமுல் நிறுவனம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே இங்க வந்து நிறைய ஆவின் நிறுவனத்தோட அந்த கொள்முதல் வந்து குறைஞ்சிருச்சு, விற்பனை குறைஞ்சிருச்சு, நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அதாவது இந்த பதிவுல வந்து தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு பதிவு தான் இது. இதுல வந்து அரசியல் கட்சியை பத்தி நான் பேசவே இல்லை. ஆவின் நிறுவனம் என்பது 1958 துவங்கப்பட்ட ஒரு பாரம்பரியமான நிறுவனம், சரிங்களா? இந்த ஆவின் நிறுவனத்தை எந்த அளவிற்கு இந்த திமுக அரசு நஷ்டத்தில் செலுத்தி இருக்கிறது, இந்த ஆவின் நிறுவனத்தை வந்து ஒழுங்கா செயல்படுத்தாம இந்த நிறுவனத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கடந்த 2 வருஷத்துல நஷ்டத்தை நோக்கி இழுத்து சென்றிருக்கிறது இந்த திமுக அரசு. அதை பத்தி தான் இந்த பதிவுல நான் இப்ப பேச போறேன். சோ இப்ப இந்த அமுல் நிறுவனம், குஜராத்தை சேர்ந்த அமுல் நிறுவனம் உள்ள வரத்துக்கு யார் காரணம்? கடந்த ஜூன் மாசத்திலிருந்து இந்த அமுல் நிறுவனம் உள்ள வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிறுவனம் உள்ள வரத்துக்கு இங்க இருக்கக்கூடிய திறனற்ற திமுக அரசாங்கம் தான் காரணம். இந்த ஆவின் நிறுவனத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும், எந்த ஒரு நடவடிக்கைகளையும், எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தாமல் அப்படியே இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இந்த ஆவின் நிறுவனத்தை வீணாக்கிட்டாங்க திமுக அரசு. கடந்த அதிமுக ஆட்சியில வந்து 40 லட்சம் லிட்டர் வரைக்கும் கொள்முதல், பால் கொள்முதல் இருந்தது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தற்பொழுது 25 லட்சம் லிட்டருக்கு தான் வந்து கொள்முதல் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, இந்த பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முகமது அலி அவர் தான் வந்து கம்ப்ளைண்டே வைக்கிறாரு திமுக கவர்மெண்ட் மேல. ஆவின் பால் நிறுவனத்தை கடந்த 2 வருஷத்துல மிகப்பெரிய அளவில்
ஒரு மோசமான நிறுவனமாக நஷ்டத்தை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றி இருக்கிறது திமுக அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 11,000 கூட்டுறவு சங்கங்கள், பால் கூட்டுறவு சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல 8,000 சங்கங்களிலிருந்து மட்டும்தான் ஆவின் பால் நிறுவனம் வந்து பாலை கொள்முதல் பண்றாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய 3,000 சங்கங்கள் செயலிழந்து விட்டது. கடந்த 2 வருடங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3,000 சங்கங்களும் வந்து பால் கொள்முதல், அதாவது பால் வந்து ஆவினுக்கு கொடுக்கறது இல்ல, அடுத்தடுத்து பல பால் கூட்டுறவு சங்கங்கள் இழுத்து மூடிட்டு வராங்க. இது சம்பந்தமா திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நெய், வெண்ணெய், ஸ்வீட்டு உள்ளிட்ட பால் பொருட்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்துல நிறைய, அதாவது இந்த ஆவின் நிறுவனத்தை வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெய், வெண்ணெய், ஸ்வீட்டு இந்த மாதிரி என்ன பால் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் விற்பனை பண்ணாங்க. அப்புறம் நீராபானம் எல்லாம் வந்து தயாரிச்சு விற்பனை பண்ணாங்க. அதையும் வந்து ஆவின் மூலமாகத்தான் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல செஞ்சிருந்தாங்க. ஆனா தற்பொழுது திமுக எதையுமே செய்யவில்லை. ஆவின் பால் நிறுவனம் 300 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க வந்து மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக லிட்டருக்கு 3 ரூபா பால் பாக்கெட் விலையை ஸ்டார்டிங்லயே குறைச்சாங்க. அப்பவே 300 கோடி ரூபாய் இழப்பு வந்துருச்சு. இப்ப மறுபடியும் வந்து பால் விலையெல்லாம் ஏத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ஆவின் நிறுவனத்தோட விற்பனையை அதிகப்படுத்துவதற்கு எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை. இதுல வந்து ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில இருந்து பால் பாக்கெட்டு இந்த பால் பவுடர் எல்லாம் வர வச்சு இங்க வந்து அதை மிக்ஸ் பண்ணி பிசினஸ் பண்றாங்க ஆவினு. இதனால வந்து இந்த பால் பவுடரை கலந்து பால் பாக்கெட் எல்லாம் போட்டு விக்கிறதுனால நிறைய வந்து அந்த, அதாவது உண்மையான பால் வந்து மக்களுக்கு கிடைக்கிறது இல்ல. சோ ஆவின் நிறுவனத்து மேலேயே வந்து அந்த முகமது அலி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த அளவிற்கு முறைகேடுகள்ல ஆவின் நிறுவனத்துல இவங்க ஈடுபடுறாங்க திமுக அரசு. சரி, இப்போ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பால் உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தோட மொத்த பால் உற்பத்தி 1,20,00,000 லிட்டர். இந்த 1,20,00,000 லிட்டர்ல கிட்டத்தட்ட 30-40% வரைக்கும், இல்ல 30-35% வரைக்கும் தான் ஆவின் வந்து கொள்முதல் பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 65% பாலை தனியார் நிறுவனங்கள் தான் கொள்முதல் செய்கின்றன. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் ஆவின் அப்புறம் இந்த அமுல் நிறுவனம் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் நிறுவனம் இல்லையா. சோ இது ரெண்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் 46 தனியார் பால் நிறுவனங்கள் இருக்கு. இந்தியாவிலேயே வந்து அதிக தனியார் பால் நிறுவனங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். ஆவின் பால் நிறுவனத்தை வளர்ச்சி அடைய செய்யணும், அதை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு இல்லாம இங்க தனியார் நிறுவனங்களுக்கு அதிகமாக அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. 46 தனியார் பால் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. மொத்த பால் உற்பத்தியில வெறும் 35% ஆவின் வந்து கொள்முதல் பண்றாங்க அப்படின்னா அப்ப தனியாருக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கொடுத்திருக்காங்களா. அதே போல வந்து 2022 மே மாத கணக்குப்படி ஆவினோட கொள்முதல் வந்து எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 37,64,000 லிட்டர் 2022 மே மாச கணக்குப்படி. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொள்முதல் விலைய வந்து உயர்த்தாம இருந்தாங்க ஆவின் பால் நிறுவனம். அதனால நிறைய மக்கள் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு பால் ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா தற்பொழுது 25,00,000 லிட்டர்ல இருந்து 30,00,000 லிட்டருக்குள்ள அந்த பால் கொள்முதல் என்பது குறைந்து விட்டது. இதுதான் ஆவின் சந்தித்த மிகப்பெரிய இழப்பு. இந்த அளவிற்கு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு ஆவின் பால் நிறுவனம். ஆனா கர்நாடகாவை சேர்ந்த நந்தினி பால் நிறுவனம் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திருவண்ணாமலை, அதுக்கு பிறகு மதுரை, திண்டுக்கல், கரூர் உட்பட பல நகரங்கள்ல பால் விற்பனை செய்வதற்கு டெண்டர் வந்து கோரியிருக்காங்க. ஏற்கனவே அமுல் நிறுவனமும் உள்ள வந்து வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர், நாமக்கல்னு இந்த பகுதிகளில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் அதிக அளவு பால் உற்பத்தி ஆகிறதோ அந்த மாவட்டங்களை குறிவைத்து தான் அமுல் நிறுவனமும் உள்ள வந்திருக்கு. இந்த பக்கம் கர்நாடகாவோட நந்தினி நிறுவனம் இப்ப உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இவங்களுக்கு முகவர்கள், அந்த டீலர்ஸ் வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நந்தினி நிறுவனம் உடனடியாக பால் விற்பனையும் தன்னுடைய பால் சார்ந்த பொருட்களினுடைய அந்த விற்பனையும் தமிழ்நாட்டுல துவங்கிடுவாங்க. எனக்கு என்ன டவுட்னா தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த பால் நிறுவனம் இங்க எப்படி உள்ள வரும்? ஏற்கனவே வந்து அமுல் வந்தப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட
சித்தாந்தவாதிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அமுல் நிறுவனத்தை உள்ள கொண்டு வருது அப்படின்லாம் இவங்க பேசினாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக 2 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க ஏன் பர்மிஷன் கொடுத்தாங்க அமுல் நிறுவனத்துக்கு? இவங்க பர்மிஷன் கொடுத்ததுனாலதானே அமுல் நிறுவனம் உள்ள வருது. தமிழ்நாட்டில் 46 தனியார் பால் நிறுவனங்கள் இருக்கு. இந்த 46 தனியார் பால் நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு. கொடுத்ததுனால தானே இத்தனை நிறுவனங்கள் உள்ள வராங்க. இப்ப நந்தினி பால் நிறுவனமும் தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதனாலதான் வந்து நந்தினி பால் நிறுவனம் தைரியமாக டெண்டர் வந்து விடுறாங்க. இப்ப அடுத்த கட்டமா தமிழ்நாட்டுல விற்பனையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் ஒரு 10 நிமிஷமா மூச்சு முட்டை நான் பேசியிருக்கேன் இல்லையா, இதற்கான முக்கியமான காரணம் காவேரி பிரச்சனை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டோம் அப்படின்னு சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும் அந்த வாட்டாள் நாகராஜும் இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய கூட்டணி கட்சி தான் அங்க வந்து பிரச்சனை பண்ணது, அவங்க தான் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் இங்க திமுக அரசாங்கம் வாயை மூடி கொண்டிருக்கிறது. அங்க தமிழர்களுக்கு எதிராக யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அவங்களுக்கு பணம் செலவு செஞ்சு அவங்களுக்காக ஓட்டு கேட்டு அவங்களை ஜெயிக்க வச்சதுதான் இந்த திமுக செஞ்ச ஒரு பெரிய தில்லுமுள்ளு தமிழக மக்களுக்கு எதிராக. இதெல்லாம் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டு சதியில தான் இந்த காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது பல வருடங்களாக தீர்க்கப்படாமல் இருக்கிறது. இப்போ மறைமுகமாக ஸ்டாலின் அவர்கள் நந்தினி பால் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டோம், ஆனா தமிழ்நாட்டுல நாங்க பிசினஸ் எல்லாம் பண்ணுவோம், எங்களோட பாலை விற்பனை பண்ணுவோம், நாங்க வருமானம் பார்ப்போம் அப்படின்னு கர்நாடகா கவர்மெண்ட் தைரியமா உள்ள வராங்க. தமிழ்நாட்டு மக்களை இழிச்சவாயன் அப்படின்னு கர்நாடகாரன் நினைச்சிட்டு இருக்கான். அதான் உண்மை. பல ஆண்டுகளாக எப்ப தமிழ்நாட்டுல இந்த திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வந்ததோ அன்னையில இருந்து அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் காவேரி பிரச்சனை. அன்னைக்கே வந்து அந்த காவேரி ஒப்பந்தத்தை ரினிவல் பண்ணிருக்கணும். அன்னைக்கு கருணாநிதி நீங்க அணைக்கட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த ஒப்பந்தத்தை ரினிவல் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தை ரினிவல் பண்ணாம அப்படியே தூக்கி போட்டுட்டாரு இந்த கருணாநிதி. கருணாநிதி தமிழின துரோகி அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த மக்களுக்கு தான் எவ்வளவோ சொன்னாலும் இந்த மக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த ஆவின வந்து மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. வெறும் 25 லட்சம் லிட்டர் கொள்முதல் தான் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு ஆவின் நிறுவனம். பத்தாத்துக்கு நந்தினி பால் நிறுவனம் உள்ள வருது, அவன் வந்து விற்பனையை தொடங்கிட்டான் அப்படின்னா இன்னமும் டவுன் ஆகும் ஆவின் நிறுவனம். அது மட்டும் இல்லாம இந்த நந்தினி பால் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 1975 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆவின் வந்து 1958 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த நந்தினி பால் நிறுவனம் 75 ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் முதல்ல 650,000 லிட்டர் பால் கொள்முதல் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தற்பொழுது அவங்களின் அந்த நந்தினி பால் நிறுவனம் இருக்கு இல்லையா கர்நாடகாவினுடைய, அவங்களுடைய பால் கொள்முதல் வந்து 7 லட்சம் லிட்டர் அப்படின்னா 57 லட்சம் லிட்டராக உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பால் கூட்டுறவு நிறுவனம் அப்படின்னா அது வந்து அமுல், குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது. அந்த நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் நந்தினி பால் நிறுவனம் தான் இருக்கு, கர்நாடக கவர்மெண்டோட நிறுவனம் தான் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து மார்த்தட்டிக்கிறாங்க. அப்போ பழமையான இந்த ஆவின் நிறுவனம், முதல் இடத்துல இருக்க வேண்டிய இந்த ஆவின் நிறுவனம் ஏன் இந்த அளவுக்கு கீழே போச்சு அப்படின்னா, இந்த 65 ஆண்டுகால திராவிட ஆட்சி தான் காரணம். ஒரு 50-60 ஆண்டுகால இந்த திராவிட ஆட்சியில் எல்லா தொழில் நிறுவனங்களும் வந்து மண்ணை கவ்விட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. நம்ம வந்து மேலோட்டமா பார்க்கும் பொழுது சென்னையில நிறைய கம்பெனிஸ் இருக்கு, ஓசூர்ல நிறைய கம்பெனி இருக்கு, கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருக்கு, தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் நகராட்சிகள் மாநகராட்சிகள்னு வந்து நகரங்கள் பெருகிட்டு இருக்கு. நகரங்கள் பெருகிடுச்சுன்னா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு ஒரு தப்பான கணக்கை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் சிட்டி உருவாயிடுச்சு, 30 கிலோமீட்டருக்கு ஒரு சிட்டி வந்துருச்சு, தமிழ்நாடு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. கிடையாது, அதிகமான நகரமயமாக்கலும் ஆபத்து தான். அதாவது நகரங்களை அதிகமாக உருவாக்கி விட்டு வளர்ச்சி அடைந்ததாக ஒரு போலியான பிம்பத்தை திராவிட கட்சிகள் உருவாக்குறாங்க. சென்னை ரீஜியன், கோயம்புத்தூர் ரீஜியன், ஓசூர் ரீஜியன் இந்த 3 பகுதிகளை தவிர மற்ற பகுதிகள் தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளோட போலி விளம்பரத்தை நம்பி, அவங்களுடைய போலி பில்டப்பை நம்பி, அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு தமிழ்நாடு என்ற மாநிலத்தை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டார்கள் இந்த தமிழக வாக்காளர்கள். இனிமேலாவது இந்த தமிழக மக்கள் திருந்துவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப கர்நாடகா எந்த அளவுக்கு நம்மளை இழிச்சவாயா நினைச்சுக்கிட்டு இருக்கான்,
தண்ணி கொடுக்க மாட்டேன்னு எந்த தைரியத்துல சொல்றான்? அங்க திமுக இருக்கு, நம்ம நண்பன் திமுக இருக்கு, அதனால திமுக வாய் திறக்காது, திமுக தமிழனுக்கு எதிரி, நம்மளோட சப்போர்ட்டுக்கான தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்கு, கர்நாடகாவுக்கு எதிராக தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் பண்ண முடியுமா? ஒரு போராட்டம் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் காவல்துறை அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு வச்சிடும். ஆனா கர்நாடகாவில தமிழர்களுக்கு எதிராக எவ்வளவு போராட்டம் செய்தாலும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அவங்க மேல வழக்கு பதிவு செய்யாது. நான் இப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த திமுக என்பது தமிழர் விரோத கட்சி. இவங்க வந்து தமிழர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள். தமிழர்களை அழிக்கக்கூடிய கட்சி. ஏற்கனவே அழிச்சிட்டாங்க, 2 லட்சம் பேர் அழிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த திமுக காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா இந்த மானங்கட்ட மக்களை எப்படி திட்டுறது, எதால அடிக்கிறது? ஒன்றும் புரியல. ஸோ ஃபியூச்சர்ல இந்த மக்கள் திருந்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.